போன பகுதியில் நம்ம பார்த்தது பாரி சுண்டா பூனைகளை ஆயுதமாக பயன்படுத்தி எதிரிகளை தாக்குனாரு. அந்த தாக்குதலில் சில எதிரிகள் இறந்துட்டாங்க, சில எதிரிகள் தப்பிச்சு போயிட்டாங்க. அப்படி தப்பிச்சு போன எதிரிகளை தாக்குறதுக்காக அடுத்து என்ன திட்டம் போட்டார் பாரி அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஏழு பேரை பழி கொடுத்தாலும் தூக்கிய மூன்று கூடைகளை விட்டுவிடாமல் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். பாரி மீண்டும் ஓடத் தொடங்கினான். எதிரிகளின் ஆற்றல் நம்ப முடியாதபடி இருந்தது. இவ்வளவு தாக்குதலுக்கு பின்பும் அவர்களின் வேகம் குறையாமல் இருந்ததை பாரியின் கண்கள் கணித்து கொண்டிருந்தன. உடன் வந்தவர்களில் பெரும்பான்மையோரின் மரணம் அவர்களின் வேகத்தை சிறிதும் தளர்த்தவில்லை. அவர்களின் உடலும் மனமும் எதனையும் பொருட்படுத்தாத வேகம் கொண்டிருக்கின்றன என்று பாரிக்கு தோன்றியது. மீண்டும் அவன் ஓடத் தொடங்கினான். நடுமலையின் உச்சிக்கு வந்தான். அவன் கண்ணுக்கு முன்னால் தேவவாக்கு விலங்கை எடுத்துக்கொண்டு மூவர் நடுமலையின் முகட்டை கடந்திருந்தனர். அவர்கள் கீழிறங்கிய இடம் மனிதனால் சற்றும் நகர முடியாத பெரும் மலை பள்ளத்தாக்கு. இதில் மிக மிக கவனமாகவே கால்களை நகர்த்த முடியும். வேர்களையும் பாறை இடுக்குகளையும் பிடித்தபடியே இறங்க வேண்டும். இந்த பகுதி முழுவதும் இப்படித்தான் இருக்கும். பொழுது மங்கத் தொடங்கிய நேரம் அவர்கள் பாறைகளின் இரண்டு இடுக்குகளின் வழியே கவனமாக இறங்கிக் கொண்டிருந்தனர். பொருத்தமான இடத்தில் நின்று அவர்களை கவனிக்கத் தொடங்கினான் பாரி. இப்பொழுது அவர்கள் மூன்று பேராக இல்லை, நிறைய தலைகள் தெரிந்தன. பாறையின் இடுக்குகளில் காத்திருந்தவர்கள் மீண்டும் இணைந்து விட்டனர் என்பது புரிந்தது. மூச்சிறைத்தபடி பார்த்து கொண்டிருந்தான் பாரி. கண்களுக்கு முன்னால் வேட்டை தப்பித்து போய் கொண்டிருந்தது. சுண்டா பூனைகளை வீழ்த்திவிட்டு தப்பி போகும் மனிதர்களை பாரியின் கண்கள் முதன்முறையாக பார்த்தன. தாவி குதித்து அவர்களை விரட்டி செல்ல உடல் துடித்த பொழுது மனம் சூழலை புரிந்து கொள்ள போராடியது. அடங்காத ஆவேசத்தோடு சற்றே பின்னால் திரும்பினான். ஆதிமலையின் எலிவாள் முகட்டிற்கு நேரே சென்றி புகை மேலெழுந்து உச்சி வரை போய்க் கொண்டிருந்தது. பரம்பின் ஆசான் உதவி கேட்டு புகை போட்டிருக்கிறான் என்பது புரிந்தது. ஆசான் புகை போட்டு நீண்ட நேரம் ஆகியுள்ளது. எதிர்திசையில் ஓடிக்கொண்டிருந்ததால் பாரியின் கண்களுக்கு அது தெரியவில்லை. இப்பொழுதுதான் பார்த்தான். பாரி எதிரிகளை விரட்டத் தொடங்கிய உடனே சென்றி புகை போட்டுவிட்டான் தேக்கன். ஆதிமலையின் இரண்டாவது மூன்றாவது குன்று பகுதிகளில் பெரும் பரப்பளவில் ஊர்களே கிடையாது. இரத்த சிலந்திகள் காடாதலால் மனிதர்களும் வேட்டைக்கோ மற்றவைகளுக்கோ இந்த பக்கம் வரமாட்டார்கள். எனவே புகை பார்த்து வருவதாக இருந்தால் மிக தொலைவில் இருந்துதான் வர வேண்டும். ஆனால் மழைக்காலம் அதலால் மேகங்கள் கீழிறங்காமல் இருந்தால்தான் புகை உச்சிக்கு போனாலும் மனிதர்களால் கண்டறிந்து வர முடியும். தேக்கன் புகை போட்டு பாதி நாள் கடக்கப் போகிறது, யாரும் வரவில்லை. கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானதால் மாணவர்கள் கொடும் வேதனையில் இருந்தார்கள். பொழுது மறைய சிறிது நேரமே இருந்தது. அடுத்து என்ன செய்யலாம் என்பதை புகை பார்த்து வருகிற ஆளை வைத்துதான் முடிவு செய்ய வேண்டும். இரண்டு மூன்று திட்டங்களோடு தேக்கன் காத்திருந்தான். மடுவன் தொலைவில் கை நீட்டி காண்பித்தான். யாரோ வருவது தெரிந்தது. தேக்கன் உற்று பார்த்தான். வந்து நின்றது வேட்டூர் பழையனும் இரண்டு வீரர்களும். ஆதிமலையின் புலிவால் குகையில் தங்கிய வேட்டூர் பழையன் காலையில் நேரங்களித்து புறப்பட்டிருக்கிறான். இரண்டாம் குன்று தாண்டும் பொழுது பார்த்திருக்கிறான், இரத்த சிலந்தி காட்டுப்பகுதியிலிருந்து சென்றி புகை ஏற்றப்பட்டுள்ளது. மிக தொலைவில் புகை எழுந்துள்ளது. ஆனால் இந்த பகுதி காட்டுக்குள் வேறு யாரும் இருக்கப் போவதில்லை. எனவே உதவிக்கு நாம் தான் இங்கிருந்து போக வேண்டும் என்று நினைத்து வீரர்களுடன் நாள் முழுவதும் நடந்து வந்து சேர்ந்தான் பழையன். வேட்டூர் பழையனுக்கு நடந்ததை தேக்கன் விளக்கினான். தாக்குதலுக்கு உள்ளான மாணவர்கள் வலியாலும் கசப்பின் கொடுமை தாங்காமலும் துடித்து கிடந்தார்கள். கருவிழி உருகி வழிந்தவன் உருண்டு பெரும்பள்ளத்தில் வீழ்ந்ததில் மயக்க நிலையை அடைந்தான். வேட்டூர் பழையனுக்கு பார்க்கும் காட்சி கேட்கும் கதை எதையும் நம்ப முடியாமல் இருந்தது. தேக்கன் விழுந்து உருண்டதில் இடுப்பின் பின்பகுதியில் பெரும் ஈக்கி குத்தி உள் சொருகியிருந்தது. ஈக்கியை எடுத்துவிட சொன்னான் பழையன். கவனமாக அதனை பிடித்து வெளியே இழுத்தான். ஆவென கத்திய தேக்கனின் குரல் துண்டிக்கப்பட்டதைப் போல பாதியில் ஒளியற்று நின்றது. அதற்கு காரணம் அவன் எதிரில் பார்த்த காட்சி. எதிரில் நடுமலையின் உச்சியில் சென்றி புகை மேலேறி கொண்டிருந்தது. தேக்கனின் கண்கள் அகல திறந்தபடி இருந்தன. மேலெழும் புகை பார்த்து வாய் மட்டும் முணுமுணுத்தது, அது பாரி என்று. ஒரே நாளில் பரம்பின் ஆசானும் பரம்பின் தலைவனும் சென்றி புகை போடும் நாளும் வந்தது. முழு நிலவு கழிந்து இரண்டு நாட்கள் தான் ஆகின்றன. நிலவின் ஒளியை கூடி நிற்கும் கருமேகங்கள் முழுமையாக மறைத்திருந்தன.
கடும் இருட்டுக்கு நடுவில் இங்கும் அங்குமாக மின்னல் வெட்டி சரிந்து கொண்டிருந்தது. தேக்கனும் வேட்டூர் பழையனும் உடன் வந்த வீரர்களோடு கீதானியையும் அளவனையும் மட்டும் அழைத்து கொண்டு நடுமலையிலிருந்து பாரியிடம் வந்தனர். கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த மாணவர்களுக்கு சில மருத்துவங்களை செய்து குகை ஒன்றில் தங்க சொல்லிவிட்டு வந்தனர். நடுமலையிலிருந்து சென்றி புகை மேலேறியதை பார்த்து காட்டுக்குள்ளிருந்த நால்வர் ஏற்கனவே பாரியிடம் வந்திருந்தனர். அனைவரும் இப்போது ஒன்றிணைந்தனர். காயங்கள் அதிகமாக இருந்ததால் தேக்கனை பாரி எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவனோ வேட்டூர் பழையனையும் சேர்த்து அழைத்து வந்தது வியப்பை ஏற்படுத்தியது பாரிக்கு. அடர் இருளுக்குள் மலை கொட்டி தீர்க்கப் போகிறது. இடியோசையும் வெட்டும் மின்னல் ஒளியும் காட்டை மிரட்டிக் கொண்டிருந்தன. ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மைகள் கசப்பினும் கொடியவை. அவற்றை விழுங்கவோ கரைக்கவோ முடியாது. சில கனிகளை வேட்டூர் பழையன் கொடுத்த பிறகு மாணவர்களின் தொண்டை குழியிலிருந்த கசப்பு சற்றே மட்டுப்பட்டது. ஆனால் பெரியவர்களின் உடல் முழுவதும் அது ஏறியிருந்தது. ஓடிக்கொண்டிருக்கும் எதிரிகள் ஒவ்வொருவனும் விழுங்க முடியாத கசப்பை இந்த பெரியவர்களுக்கு வழங்கிவிட்டு போயிருக்கிறார்கள். எனவே இப்பொழுது பெரியவர்கள் பேச பேச அவர்களுக்குள் மாணவர்களுக்கு சுரந்ததைப் போல கசப்பு சுரந்து கொண்டிருந்தது. சகித்து கொள்ள முடியாத கசப்பு. தேவவாக்கு விலங்கை கண்ணெதிரே தூக்கி கொண்டு ஓடுவதை பற்றி பேசுவதை விட கொடுங்கசப்பு வேறெதுவும் இல்லை. இந்த மலைத்தொடரின் அமைப்பை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்பது கொற்றவையின் கூத்து களத்திலிருந்து நடுமலை வரை அவர்கள் ஓடி வந்த வழித்தடத்தின் வழியே அறிய முடிகிறது. அதே நேரத்தில் எவ்வளவு கொடுங்காட்டுக்குள்ளேயும் நுழைந்து வெளியேறியக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் என்பதும் அவர்கள் வந்த வழித்தடத்திலிருந்து அறிய முடிகிறது என்றான் பாரி. யார் இவர்கள்? எத்தனை பேர் வந்துள்ளார்கள்? இந்த திசையை நோக்கி போனால் எந்த நாட்டை அடைவார்கள் என்று கேட்டான் வேட்டூர் பழையன். அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் திசையை வைத்து அவர்களின் நாட்டை நம்மால் கண்டறிய முடியாது. அவர்கள் எளிமையானதும் சரியானதுமான திசை வழியை தேர்வு செய்து ஓடவில்லை. எந்த வழியில் ஓடினாலும் இலக்கை அடைய வேண்டும் என்ற உறுதியோடு ஓடுகின்றனர் என்று சொன்ன பாரி சற்றே இடைவெளி விட்டு சொன்னான், எந்த ஒரு வேந்தனின் கட்டளைக்காகவும் இவர்கள் இந்த பணியை செய்யவில்லை. அரசர்களின் போர் வீரர்கள் இவ்வளவு உறுதிப்பாட்டை ஒருபோதும் கொண்டிருக்க முடியாது. அதையும் தாண்டிய ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். பாரியின் கணிப்பு மிக சரியானது என தேக்கனுக்கு தோன்றியது. அவர்கள் கண்களிலிருந்த ஆவேசம் எந்த கணத்திலும் குறையவில்லை. எல்லாவற்றையும் தகர்த்தெறியும் வலிமையும் உறுதியும் கொண்டவர்களாக அவர்களை உணர்ந்திருந்தான் தேக்கன். வேட்டூர் பழையனோ பேசப்படும் சொற்களின் வழியே அவர்களின் வேகத்தையும் திறனையும் மனதுக்குள் உருவகித்து கொண்டிருந்தான். இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்திவிட்டு எதிரிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் பாரியும் தேக்கனும் நிதானமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று புதிதாக வந்து சேர்ந்த வீரர்கள் பதறியபடி இருந்தனர். அதே சமயம் நடுமலைக்கும் கடைசி மலையான காரமலைக்கும் இடையில் மூன்றாம் சரிவில் இருக்கும் காட்டாற்றின் நடுவில் எதிரிகளை தாக்கும் புதியதொரு தாக்கல் முறையை வேட்டூர் பழையன் சொன்னான். அவர்களின் உடல் வடிவத்தையும் வலிமையையும் சிந்தித்தால் தண்ணீர்தான் இயல்பிலேயே அவர்களை கட்டுக்குள் கொண்டு வர ஏதுவான இடம். அவர்களின் பலத்தையே பலவீனமாக மாற்றலாம் என்று வாதிட்டான். நீரின் வேகம் வலிமையாக இருந்தால் மட்டுமே அது உதவி செய்யும். இல்லையென்றால் மிக எளிதில் அந்த திட்டத்தை அவர்கள் முறியடித்து விட முடியும் என்றான் தேக்கன். வேறு வழி என்ன என சிந்தித்த போது பாரி சொன்னான், நடுமலையிலிருந்து காரமலை வரை அவர்களை குறுக்கீடு செய்ய வேண்டாம், ஓடட்டும். அவர்களுடன் வந்துள்ளவர்கள் இன்னும் எத்தனை பேர் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்த பிறகுதான் நாம் தாக்குதலை தொடுக்க வேண்டும் என்றான். தேக்கனும் வேட்டூர் பழையனும் சற்றே அதிர்ந்தனர். காரமலையை தாண்டிவிட்டால் சில இடங்களில் ஒன்று இரண்டு குன்றுகள் இருக்கின்றன, சில இடங்களில் அதுவும் இல்லை. மிக எளிதாக சமதள காட்டுக்குள் நுழைந்து விடலாம். எனவே பாரி சொல்வது ஆபத்தான திட்டமாக அவர்களுக்கு தோன்றியது. இதை தவிர வேறு எந்த திட்டமிடலை செய்தாலும் நம்மால் அவர்களை வளைக்க முடியாது. அடிப்படையில் அவர்கள் எத்தனை பேர் என்பது தெரியாமல், எந்த திசையை நோக்கி ஓடுகிறார்கள் என்பதும் தெரியாமல் காட்டுக்குள் அவர்களை நம் வீரர்கள் மறித்து தாக்குவது கடினம். நீங்கள் சொன்னபடி இரத்த சிலந்திகள் கீழிறங்குவதற்குள் புதரை விளக்கி அந்த இடத்தை கடந்துள்ளனர் என்றால் அது எளிதான செயல் அல்ல. அதைவிட அடர்கானகம் வேறு எதுவும் இல்லை. அதையே ஊடறுத்து வெளிவந்துள்ளனர். இனி அவர்கள் பச்சை மலை தொடரின் எந்த ஒரு காட்டையும் எளிதில் கடந்து விடுவார்கள் என்றான் பாரி. பாரி சொல்வது நம்ப முடியாத ஆனால் நம்பியே ஆக வேண்டிய ஒன்றாக இருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் மலை இறங்க போகிறது. மலை தொடங்கிவிட்டால் அவர்களால் இந்த குத்துக்கள் பள்ளத்தாக்கில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது.
மண்ணின் சரிவும் இறங்கியோடும் தண்ணீரின் வேகமும் யாரையும் இழுத்து கொண்டு போய்விடும். எனவே இன்று இரவு முழுவதும் அவர்கள் ஏதேனும் ஒரு இடுக்கினில் தங்கித்தான் ஆக வேண்டும். மழை நின்ற பிறகு நாளை காலையில்தான் அவர்கள் இறங்கத் தொடங்குவார்கள். பகல் முழுவதும் இறங்கினால் மாலை நேரத்தில் அடிவாரத்தை அடையலாம். மண் நன்கு ஈரமாகிவிட்டால் நேரம் இன்னும் அதிகமாகும். அதன் பிறகு எவ்வளவு வேகமாக ஓடினாலும் காரமலையை அடைய அடுத்த நாள் உச்சி பொழுது கடந்துவிடும். ஆனால் நாம் இப்போது இங்கிருந்து ஓடை சரிவின் வழியை நடக்கத் தொடங்கினால் எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நாளை மாலைக்குள் காரமலையின் உச்சியை அடைந்து விடலாம். ஒரு முழு இரவும் நம் கையில் இருக்கிறது. அங்கு இருந்து தாக்கும் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றான் பாரி. நீண்ட நேரம் அமைதியாகவே இருந்த தேக்கன் இப்போதும் அப்படியே இருந்தான். ஆனால் இவ்வளவு நேரம் உரையாடி கொண்டிருந்த வேட்டூர் பழையனோ மறுமொழி ஏதும் கூறாமல் அமைதியானான். பாரி பழையனை உற்று பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு பழையன் சொன்னான், எல்லாம் எதிர்த்திசையில் நடந்து கொண்டிருக்கின்றன என்று. பழையன் சொல்ல வருவது பாரிக்கு புரியவில்லை. பாரியின் முகம் அறிந்து பழையன் விளக்கினான், மேற்கு திசை காடுகளில் பரம்பை நோக்கி படைகளை நகர்த்த பாதை அமைத்துக் கொண்டிருந்தான் சேரன். நாமும் மிக தீவிரமாக அதை கண்காணித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் நேரெதிராக கிழக்கு திசையிலிருந்து பரம்புக்குள் நுழைந்து கொற்றவியின் கூத்துக்களம் வரை இவர்கள் வந்துள்ளனர். நம் கவனத்தை திருப்பி அதற்கு நேர் எதிர் திசையிலிருந்து உள் நுழைந்துள்ளனர். அதே போன்ற சூழ்ச்சிதான் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த செயலின் பின்னணியிலும் இருக்கும் என நினைக்கிறேன் என்றான் பழையன். எவரும் மறுப்பேதும் சொல்லாமல் அவன் சொல்வதை மட்டும் கவனித்தனர். தேவவாக்கு விலங்கை வைத்து என்ன செய்ய முடியும்? அதற்காக ஏன் உயிரை கொடுத்து அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றனர் என்றான் பழையன். பழையனின் வினாவை தொடர்ந்து அமைதியே நீடித்தது. வந்தவங்க தேவவாக்கு விலங்க தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ண போறாங்க? அவங்க வந்த நோக்கமே வேற அப்படின்னு பழையன் சந்தேகப்படுறாரு. அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்தாலும் அவங்களை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இவங்களுடையது. என்ன திட்டம் போட்டு எப்படி தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னு அடுத்தடுத்த காணொளியில் பார்க்கலாம்.